இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ சய்யிஆதி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபல முதில்லலா வ மன் யுதில்லில் ஃபல ஹாதியலா வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا அன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மார்க்க அறிவை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு எனக்கு அறிஞர்களும் அறிவீனர்களும் என்கிற தலைப்பில் பேசும்படி பணிக்கப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அறிஞர்களும் அறிவீனர்களும் என்று சொன்னால் நம்முடைய மார்க்கத்தை கற்றறிந்த அறிஞர்களும் அந்த அறிவு இல்லாதவர்களும் என்கிற கருத்து இந்த தலைப்பிலே வருகிறது. ஆனால் அசல்ல இந்த தலைப்புடைய செய்தி என்னவென்று சொன்னால், மார்க்கத்தை கற்றறிந்த அறிஞர்களும் அதுபோல மார்க்கத்தை கற்றறிந்தும் கூட அந்த அறிவை பயன்படுத்தி கொள்ளாமல் அந்த அறிவுக்கு மாற்றமாக செயல்படக்கூடிய அறிஞர்களைத்தான் அறிவீனர்கள் என்று இந்த தலைப்பில் குறிப்பிடுகிறார்கள். ஆக மார்க்க அறிவை பெற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும், மார்க்க அறிவை பெற்றும் தவறான பாதையில் செல்பவர்களுடைய நிலை என்ன என்பதை பற்றித்தான் நாம் இந்த தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, மனித சமுதாயம் ஒரு சமுதாயமாக ஒரு கூட்டமாக ஆன பிறகு எல்லாமே அல்லாஹு தஆலா அந்த கூட்டத்தை வழிநடத்துவதற்காக அந்த கூட்டத்திலிருந்து அவனுடைய மார்க்கத்தை அவனுடைய செய்திகளை அறிந்தவர்களை அறிஞர்களாக ஆக்கி அல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக இந்த மனித சமுதாயத்தை ஆதிகாலம் முதற்கொண்டு இன்றைக்கு வரை அறிஞர்கள் மூலமாகத்தான் அல்லாஹு தஆலா வழிநடத்த செய்கிறான். நாம் குர்ஆனிலே பார்த்தோம் என்று சொன்னால், எல்லா காலத்திலும் அறிஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கப்படி மக்களை வழிநடத்தக்கூடிய அறிஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், மக்களை வழிநடத்தியிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். பனு இஸ்ரவேலர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் தௌராத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, வாஆத்தைனா மூஸல் கிதாப, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்வது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் என்கிற வேதத்தை கொடுத்ததை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, வஜஅல்நாஹு ஹுதல்லி பனி இஸ்ராயில், அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தௌராத் வேதத்தை பனு இஸ்ராயில்களுக்கு பனு இஸ்ராயில் மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்தான் என்று சொல்கிறான். அதோடு சேர்த்து அங்கே அந்த வேதத்தை வைத்து வழிநடத்தக்கூடிய அறிஞர்கள் இருந்தார்கள் என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். யஹுதூன பி அம்ரினா லம்மா சபரு வ கானு பி ஆயாத்தினா யூக்கினூன், அங்கே வஜ அல்லா மின்ஹும் அயிம்மத்தன் யஹுதூன பி அம்ரினா, நம்முடைய கட்டளைகளை கொண்டு, அதாவது தௌராத்து வேதத்தில் இருந்த சொல்லப்பட்டிருந்த கட்டளைகளை கொண்டு மக்களை வழிநடத்தக்கூடிய இமாம்கள், அல்லாஹு தஆலா சொல்வது அய்மா என்று சொல்கிறான். அய்மா என்று சொன்னால் இமாம் என்கிற வார்த்தையுடைய பன்மைதான் அய்மா என்பது.
அப்போது இமாம்களை அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்ததாக சொல்கிறான். எதை கொண்டு வழி நடத்தினார்களாம்? பி அம்ரினா என்று சொல்கிறான். நான் அந்த வேதத்தில் கொடுத்த கட்டளைகளை கொண்டு மக்களை வழி நடத்தினார்கள். அவர்கள் அந்த சமயத்தில் அப்படி வழி நடத்தக்கூடியவர்களாக இருந்த சமயத்தில் நம்ம சபரு ஓ காணுபி ஆயாத்தினா ஈர்ப்பினோன், அவர்கள் பொறுமையை மேற்கொள்பவர்களாகவும் நம்முடைய ஆயத்துகளை நம்முடைய வேத வசனங்களை உறுதியாக நம்பக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அந்த ஐம்மாக்கள், அந்த இமாம்களாக இருந்த அறிஞர்கள் என்று அல்லாஹு தஆலா பனு இஸ்ரவேலர்களில் இருந்த அந்த வழிகாட்டிகளை பற்றி இமாம்கள் என்று சொல்கிறான். ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் உலமாவு பனி இஸ்ராயில் என்றே சொல்கிறான். உலமாவு பனி இஸ்ராயில், அதாவது அல்லாஹ்வுடைய இறுதி வேதத்தை பற்றி பேசும் பொழுது இந்த மக்காவில் இருக்கக்கூடிய, இந்த அரபு உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரபு முஷ்ரிக்குகள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவலம் யக்குன் ஆயத்தன் அய்யாலமஹு உலமாவு பனி இஸ்ராயில், பனு இஸ்ராயில்களில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் ஆலிம்கள் இதை பற்றி அறிந்திருக்கிறார்கள். இப்படி இறுதி வேதம் வரும், இறுதி தூதர் வருவார் என்பதை அறிந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அதுவே இவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இல்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். இந்த கேள்வியை கேட்கும்போது அல்லாஹு தஆலா சொல்வது உலமாவு பனி இஸ்ராயில், பனு இஸ்ராயில் மக்களிலே இருக்கக்கூடிய உலமாக்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா ஆதி காலத்தில் இருந்த நமக்கு முந்தைய சமுதாயங்களில் உலமாக்கள் என்று ஒரு பிரிவினர் இருந்திருக்கிறார்கள், மார்க்கத்தை கற்றவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். மாத்திரமல்ல கிறிஸ்தவர்களை பற்றி பேசும்போதும் கிறிஸ்தவர்களில் உள்ள நல்ல தன்மைகளை பேசும்போதும் அல்லாஹு தஆலா அவர்களிலே மத குருமார்கள் இருந்ததை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அதாவது மக்களிலேயே முஸ்லிம்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு மிக விரோதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இணை வைப்பாளர்களும் யூதர்களும் என்று சொன்ன அல்லாஹ், அடுத்து மிக இறை நம்பிக்கையாளர்களோடு முஸ்லிம்களோடு மிக நெருக்கமாக, அன்பினால் மிக நெருக்கமாக இருப்பவர்கள் கிறித்தவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கிறித்தவர்கள் இப்படி முஸ்லிம்களோடு அன்பாகவும் நெருக்கமாகவும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்பதை சொல்லும்பொழுது தாலிக்க பி அன்ன மின்ஹும் கிஸ்ஸீசீன ஒரு உபானன் என்றால், அவர்களிலே கிறிஸ்தவ மக்களிலே கிஸ்ஸீசீன் மதத்தை கற்றறிந்த மத குருமார்கள் இருக்கிறார்கள். ஒரு உபானன் துறவிகள், உலகத்துடைய இன்பங்களை துறந்த துறவிகள் இருக்கிறார்கள். வண்ணகும் லா எஸ்தக் பிரூன, அவர்கள் பெருமையை விரும்புவதும் இல்லை என்று அல்லாஹு தஆலா இந்த கிறிஸ்தவர்களை பற்றி, அவர்களிலே உள்ள நல்லவர்களை பற்றி பாராட்டும் பொழுது இந்த மாதிரி அந்த கிறிஸ்தவர்களுக்குள்ள இப்படி மார்க்கத்தை கற்றறிந்த மத அறிஞர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறான். அவர்கள் பெருமையை விரும்பாததனால் அல்லாஹ்வுடைய இறுதி வேதமான திருக்குர்ஆன் ஓதப்படும் பொழுது கூட அதை கேட்டு, அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட இறுதி வேதம் திருக்குர்ஆன் அவர்களிடத்திலே ஓதி காட்டப்பட்ட நேரத்தில், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்ததை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அவர்கள் இந்த குர்ஆனுடைய வேத வசனங்களை கேட்கிற நேரத்தில் அவர்களுடைய கண்கள் கண்ணீர் வடிப்பதை நீர் பார்ப்பீர் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகிறார். அப்போது கிறிஸ்தவர்களில் அறிஞர்கள் இருந்தார்கள் என்று சொல்கிறான் அல்லாஹு தஆலா. கிஸ்ஸீசீன்கள் அவர்கள் குர்ஆனை கேட்டவுடன் அவர்கள் அதன் தாக்கத்தால் கண்ணீர் வடித்து அழுதிருக்கிறார்கள் என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போது பழங்காலத்தில் பழைய நமக்கு முந்தைய சமுதாயங்களில் அல்லாஹு தஆலா அறிஞர்கள், மார்க்கத்தை கற்றறிந்த அறிஞர்கள் என்று சிலர் இருந்தார்கள், அவர்கள் மக்களை வழி நடத்தினார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொல்லப்போனால் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை அடைகிற அந்த நேரத்தில், முதன் முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கிய நேரத்தில் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை. நமக்கெல்லாம் தெரியும், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இது பற்றிய விவரம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. யார்ட்டன்னு சொன்னால் வரக்கா பின் நௌஃபல், வரக்கா பின் நௌஃபல் என்கிற அன்னை ஹதீஜாவுடைய உறவினர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரை பற்றி ஹதீஸில் வரும்பொழுது அவர் அந்த ஜாஹிலியா காலத்திலேயே மதங்களை பற்றி ஆய்வு பண்ணி கிறிஸ்தவ மதத்தை ஏற்றியிருந்தார். கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய ஏக இறை கொள்கையை
புரிந்து ஒரே இறைவன்தான் என்கிற அடிப்படையில் அந்த அடிப்படையை ஏற்று அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார். அந்த இஞ்சில் வேதத்தையும் தௌராத்தி வேதத்தையும் நல்ல முறையில் படித்திருந்தார் என்று ஹதீஸில் சொல்லப்படுகிறது. அவர்கிட்ட அன்னை ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூட்டிகிட்டு போய், உங்களுடைய சகோதரர் மகன் என்னுடைய கணவர் சொல்கிறதை கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு நடந்ததை, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து தனக்கு வஹி அறிவித்ததை, அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, அதை பற்றி சொல்கிறாங்க. அப்போது அந்த வரக்கா பின் நௌஃபல் சொல்கிறாரு, உன்னிடத்துல வந்தது மூசா நபிக்கிட்ட வந்த அதே வானவர் தான் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னதோடு, உன்னைய உன்னுடைய சமுதாயத்தவராகிய இந்த மக்காவாசிகள் உன்னைய இந்த மக்காவிலிருந்து வெளியேற்றுவாங்க, அப்படி வெளியேற்றக்கூடிய நேரத்தில் நான் ஒரு வாலிபனாக இருந்தால், நான் பலத்தோடு இருந்தால் உனக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொன்னார். யார்? வரக்கா பின் நௌஃபல். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னை என்னுடைய சமுதாயத்தவர் மக்காவாசிகள் என்னை வெளியேற்றுவாங்களா இந்த ஊர்லேருந்து அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், உன்னை போல நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய செய்தியை யார் கொண்டு வந்தாலும் அப்படி கொண்டு வந்தவர்களை அவங்களுடைய கூட்டத்தார் அவங்களுடைய ஊர்லேருந்து வெளியேற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த முன்னறிவிப்பையும் கூட வரக்கா பின் நௌஃபல் சொன்னார். அந்த வரக்கா பின் நௌஃபலை பற்றி அவர் முந்தைய வேதங்களை எல்லாம் படித்தறிந்த அறிஞராக இருந்தார் என்று ஹதீஸில் சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு அவர் வேதங்களை படித்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபி என்பதை அவர் தெரிந்திருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னவெல்லாம் ஏற்படும், நபித்துவ செய்தியை எத்தி வைக்கும்போது என்னவெல்லாம் விளைவு ஏற்படும், இந்த மக்காவிலிருந்து அவங்க ஹிஜ்ரத் பண்ணி போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அப்படிங்கிறதையெல்லாம் அப்போவே, அதாவது அவங்களுக்கு வகி அறிவிக்கப்பட்ட ஆரம்ப கட்டத்திலேயே அந்த வரக்கா பின் நௌஃபல் என்கிற அந்த கிறித்தவ அறிஞர் சொல்லியிருக்கிறார். அப்போது எல்லா காலகட்டத்திலேயும் அறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்று அதன்படி மக்களை வழிநடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தி இது மூலமாகலாம் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹுத்தாலா நமக்கும் நம்முடைய உம்மத்திற்கும் நம்முடைய உம்மத்திலும் மக்களை வழிநடத்தக்கூடிய அறிஞர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் குர்ஆனில் வலியுறுத்துறத பார்க்குறோம். ஜிஹாதுக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிற அல்லாஹுத்தாலா, அதை வலியுறுத்துகிற அல்லாஹுத்தாலா, ஆனால் எல்லோருமே ஒரே அடியாக ஜிஹாதுக்கென்று புறப்பட்டு சென்று விட வேண்டாம் என்று திருக்குறானிலே சூரத்து தௌபாவிலே சொல்கிறான். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹுத்தாலா சொல்கிறது என்னென்னு சொன்னால், ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தி மின்ஹும் தாயிஃபத்துன் யத்தஃபக்கஹு ஃபித்தீனி ஒலி இந்திரு கோமஹும் இதா ரஜாஉ இலைஹிம். அல்லாஹுத்தாலா இந்த வசனத்தில் சொல்கிறது, எல்லாருமாக புறப்பட்டு போயிடாதீங்க ஜிஹாதுக்குன்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு கூட்டத்திலும் இறை நம்பிக்கையாளர்களில் முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒவ்வொரு கூட்டத்திலும் சில பேர் கிளம்பி செல்ல வேண்டும். எதற்கு என்று சொன்னால், லியத்தஃபக்கஹு ஃபித்தீனி, மார்க்க கல்வியை படித்துக்கொள்வதற்காக, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக புறப்பட்டு செல்ல வேண்டும். புறப்பட்டு சென்று கற்றுவிட்டு தங்களுடைய கூட்டத்தாரிடத்தில் திரும்பி வந்து தங்களுடைய கூட்டத்தாருக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேணி நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேணி நடக்காவிட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படும் அப்படிங்கிறதையெல்லாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா சூரத்து தௌபாவிலே சொல்லி காட்டுறான். அப்போது மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக என்று ஒரு கூட்டம் ஒவ்வொரு பிரிவிலிருந்தும் புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான். இதே அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சிலர் மார்க்கத்தை கற்றவர்களாக அவங்களை சுற்றி இருந்தாங்க. அவங்களை சுற்றி ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தாலும் கூட அதிலேயே மிக நன்றாக கற்றவர்கள், குர்ஆனை கற்றவர்கள், அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை சரியான முறையில் கற்று மனப்பாடம் செய்தவர்கள் நிறைய இருந்தார்கள், குறிப்பிட்ட அளவில் இருந்தார்கள். அந்த குறிப்பிட்ட நபர்களை சொல்லிக்காட்டி அவர்களிடம் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தோம்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நான்கு பேரை, அவர்களை சுற்றி இருந்த சஹாபாக்களில் அத்தனை சஹாபாக்களிலும் நான்கு பேரை குறிப்பிட்டு சொன்னார்கள். மற்ற சஹாபாக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நான்கு பேரிடமிருந்து நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்று. அப்துல்லா பின் மசூத் ரதியல்லாஹு அன்ஹு, அதுபோல
சாலிம் ரதி அல்லாஹு, முஆது பின் ஜபல் ரதி அல்லாஹு, உபை இப்னு காப் ரதி அல்லாஹு, இந்த நான்கு பேரையும் பெயர் குறிப்பிட்டு இந்த நான்கு பேரிடமிருந்தும் நீங்கள் குர்ஆனுடைய கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று இருக்கக்கூடிய மற்ற சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, குர்ஆனை மற்றவர்களை விட சிறப்பாக கற்றிருக்கக்கூடிய நான்கு பேர் இருக்கிறார்கள். அவங்க அதில் அறிஞர்களாக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட மற்றவங்கள்லாம் கற்றுக்கிறங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குர்ஆனுடைய கல்வியில் அறிஞர்களாக இருந்தார்கள். அது மாதிரி சஹாபாக்களுடைய சமுதாயத்தில், அந்த சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த சமுதாயத்துக்குள்ளே கற்றறிந்தவர்களாக அறிஞர்களாக சில பேர் தான் இருந்திருக்கிறாங்க. நாம் பார்த்தோம்னு சொன்னால் குலஃபா ராஷிதீன்கள், அந்த நான்கு ஹலீஃபாக்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த நான்கு ஹலீஃபாக்கள்லையும் முக்கியமாக அலி ரதியல்லாஹு அன்ஹு, அலி ரதியல்லாஹு அன்ஹு மிக அதிகமாக மார்க்கெட் சட்ட திட்டங்களை தெரிஞ்சவங்களாக இருந்திருக்காங்க. அதனால தான் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து தன்னுடைய ஆட்சி காலத்தில் அலி ரதியல்லாஹு அன்ஹுடைய அவங்கள தன்னுடைய நெருங்கிய ஆலோசகராக வச்சுக்கிட்டது மாத்திரமல்ல, மார்க்கெட் சட்ட திட்ட மார்க்க பிரச்சனைகள் என்று வரும்போது தீர்ப்பு சொல்கிறதுக்கு அலி ரதியல்லாஹு அன்ஹுவை கூப்பிடுவாங்க, அவங்கள நியமிச்சிருந்தாங்க. அதுபோல தான் உஸ்மான் ரதியல்லாஹு ஆட்சி காலத்திலையும் கூட அலி ரதியல்லாஹு மார்க்க தீர்ப்புகளை சொல்லக்கூடியவங்களாகவும், பிரச்சனைகள் வரும்போது அப்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு மார்க்க தீர்ப்பை சொல்லக்கூடியவங்களாகவும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை சொல்லி அந்த அதாவது சஹாபாக்கள் சமுதாயங்கிறது ரசூலுல்லாஹ்ட்ட பாடம் படித்த சமுதாயம். அப்படி இருந்தாலும் அதிலேயும் கூட மிக அதிகமாக படித்து அதில் அந்த சமுதாயத்துக்குள்ளே அறிஞர்களாக இருந்தார்கள் சில பேர். அதில் முக்கியமானவராக அலி ரதியல்லாஹு அன்ஹு இருந்தாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அந்த சஹாபாக்களிலேயே கூடுதலாக கற்ற அறிஞர்கள் இருந்தார்கள். அதே நிலை அடுத்த ஜெனரேஷன் தாபீன்களுடைய காலகட்டம், அதற்கு அடுத்த காலகட்டம் தபோ தாபீன்களுடைய காலகட்டம், எல்லா காலகட்டத்திலும் மார்க்கத்தை நன்றாக அறிந்த அறிஞர்கள், அதிகமாக படித்த அறிஞர்கள் இருந்தார்கள். அந்த அறிஞர்கள் இந்த சமுதாயத்தை வழிநடத்தினார்கள். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மார்க்கத்துடைய செய்தியை கல்வியை சுமந்தவர்கள் இருப்பார்கள், அவர்கள் மக்களை வழிநடத்துவார்கள் அப்படிங்கிறதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிவிப்பாக சொன்னாங்க. ஒரு ஹதீஸில் எப்படி வருதுன்னு சொன்னால், அந்த ஹதீஸு யஹ்மிலு ஹாதல் இல்ம மின் குல்லி ஹலஃபின் உதுலு, இந்த இல்மை அதாவது நான் சஹாபாக்களை பார்த்து பேசுகிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த அல்லாஹ்வுடைய வேதம், அந்த அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு விளக்கமாக சொல்லித்தரக்கூடிய என்னுடைய அந்த விளக்கங்கள், இந்த கல்வியை பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரக்கூடிய அந்த மக்களில் ருதூலும் அதிலே இருக்கக்கூடிய நேர்மையாளர்கள் இந்த கல்வியை சுமந்து கொள்வார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரக்கூடிய நேர்மையாளர்கள் இந்த நான் போதிக்கக்கூடிய கல்வியை சுமந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பாக இந்த உம்மத்துக்கு வழிநடத்தக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்பதை, அறிஞர்கள் இருப்பார்கள்ங்கிறத ஒரு முன்னறிவிப்பாக சொன்னாங்க. அந்த அடிப்படையில் மார்க்கத்தினுடைய கல்வியை தேடிக்கொள்ள வேண்டும், பலரும் அறிஞர்களாக ஆக வேண்டும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டினாங்க. மார்க்க கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும், மார்க்க கல்வியை பெற்றுக்கொள்வது என்பது மார்க்க கல்வியை கற்றுக்கிறதுங்கிறது ஒரு உயர்ந்த நிலை அப்படிங்கிறத ஆர்வம் மூட்டிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய மார்க்க அறிஞர்கள் உருவாகின மக்களை வழிநடத்தக்கூடியவங்க அப்படிங்கிறத ஆர்வம் மூட்டுற விதத்தில் தான் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, அல் உலமா வரசத்துல் அன்பியா, உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்களே அவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள், நபிமார்களுடைய வாரிசுகள் என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த நபிமார்கள் எதை வாரிசு சொத்தாக விட்டு சென்றார்கள் என்று சொன்னால், இவர்களுக்கு வாரிசு சொத்தாக கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், நம் இவர்ரித்து தீனார ஒலா திருகம, தங்க காசுகளையோ அல்லது வெள்ளி காசுகளையோ அந்த நபிமார்கள் இந்த உலமாக்களுக்கு வாரிசு சொத்தாக விட்டு செல்லவில்லை. இன்னமா வர்றது எழும, இந்த நபிமார்கள் இந்த உலமாக்களுக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய அந்த வாரிசு சொத்து என்பது இல்ம் என்கிற இந்த அல்லாஹ்வுடைய வேத கல்வி, அந்த அல்லாஹு தாலா அந்த வேதத்திற்கு விளக்கமாக அளித்திருக்கக்கூடிய கல்விதான்
இந்த நபிமார்கள் விட்டு செல்லக்கூடிய வாரிசு சொத்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது மூலமாக உலமாக்கள், மார்க்கத்தை கற்றறிந்த உலமாக்கள் உருவாக வேண்டும். அவர்கள் தங்களுடைய தங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது, அதாவது நபிமார்களுடைய வாரிசுகள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உயர்ந்த மதிப்பு இருக்கிறது, அதை எண்ணி பார்த்து நிறைய உருவாக வேண்டும் அறிஞர்கள். அந்த அறிஞர்கள் மக்களை வழிநடத்தக்கூடியவெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் ஆர்வமூட்டினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஆர்வமூட்ட அடிப்படையில் நாம் சமுதாயத்தில் பார்க்குறோம், நம்முடைய சமுதாயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மார்க்கத்தை கற்றறிந்த அறிஞர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கிருபை, மார்க்கத்தை கற்றறிந்த அறிஞர்கள் என்பவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் நிறைய இருக்கிறாங்க. நாம் பார்க்குறோம் எல்லா பகுதியிலும் இருக்கிறார்கள். பல நம்முடைய தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கொண்டால் எத்தனையோ நூற்றுக்கணக்கான மார்க்க கல்வியை போதித்து ஆலிம்களை உருவாக்கக்கூடிய அந்த நூற்றுக்கணக்கான கல்விக்கூடங்கள் இருக்கிறத நாம் பார்க்குறோம். அப்படி உருவாகி வந்திருக்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள். ஆனாலும் கூட உலமாக்கள் என்று சொன்னால் சிறப்பு இருக்கிறது என்றாலும் கூட இந்த உலமாக்களிலும் ரெண்டு விதமாக இருக்கிறார்கள். ஒரு வகை உலமாக்கள் அல் உலமா சாலிஹூன், நல்ல உலமாக்கள், நல்ல அறிஞர்கள். இன்னொரு வகை உலமா சு, தீய மார்க்க அறிஞர்கள். மார்க்க அறிஞர்கள் தான், ஆனால் நல்ல மார்க்க அறிஞர்கள், அதே போல் இன்னொரு வகை தீய மார்க்க அறிஞர்கள் அறிஞர்கள் என்று இரண்டு வகையான அறிஞர்கள் இருக்கிறதை நாம் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிற முடியுது. நாம் பார்த்தோம்னு சொன்னால் உலமாக்கள் எப்படி இருக்க வேண்டும், உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை படித்தவர்கள் பெற்றவர்கள் அவருடைய தன்மைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட விதத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட விதத்தில் இருந்தால் அவர்கள் உலமா சாலிஹூன், நல்ல உலமாக்கள், நல்ல மார்க்க அறிஞர்கள். இல்லை என்று சொன்னால், அதற்கு மாற்றமான நிலையில் இருந்தால் அவர்கள் உலமா சு, தீய மார்க்க அறிஞர்கள். அப்போது அந்த நல்ல மார்க்க அறிஞர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகிறான். ஒரு இடத்துல நல்ல மார்க்க அறிஞர்களுடைய தன்மையை சொல்லும் பொழுது இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதின் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அவனை அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்கள் தான் என்று சொல்கிறான். உலமாக்கள் தான், அதாவது கற்றறிந்த மார்க்கத்தை கற்றறிந்த வேதத்தை கற்றறிந்த அறிஞர்கள் தான் அல்லாஹ்வுடைய அடியார்களிலே அவனை நன்றாக அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று. மார்க்கத்தை கற்றறிந்தவர்கள் என்று சொன்னால் அல்லாஹுவை அஞ்சுவார்கள், அல்லாஹுவை அஞ்சி நடப்பார்கள் என்பதை ஒரு ஒரு உயர்ந்த தன்மையாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அவர்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகளிலே பலர் அவர்கள் அல்லாஹுவை அஞ்சி நடக்கலாம், அஞ்சாமல் கூட இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைக்கிற அந்த பணியில் அவர்கள் அச்சப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் தவறாக சொல்லிவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இடைச்சர்கள் செய்து பொய் பேசி நாம் மார்க்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய்விடக்கூடாது என்ற அந்த பயம் அவர்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் உள்ளது உள்ளபடி சொல்ல வேண்டும், மக்களுக்கு தவறாக சொல்லிவிடக்கூடாது என்பதில் அவர்கள் அதிகம் அச்சப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதாவது சொந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய அதற்கு அந்த தன்மைக்கும் அவர்கள் பயப்பட வேண்டும். முக்கியமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தவறாக சொல்லிவிடக்கூடாது, மக்களை தவறாக வழிநடத்திவிடக்கூடாது என்கிற அந்த பயம் முக்கியமாக மார்க்க அறிஞர்களிடத்தில் இருக்க வேண்டும். அதுபோல் மார்க்க அறிஞர்களிடத்தில் அர்ப்பணிப்பு உணர்வு இருக்க வேண்டும். மார்க்கத்தை சரியாக சொல்லப்போனால், மக்களிடத்தில் சொல்லப்போனால் பலவிதமான இடையூறுகள் வரும், பலவிதமான சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். அதை தாங்கி கொள்ளக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு உணர்வு இருக்க வேண்டும். நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை தவறான பாதையில் செல்லக்கூடிய ஆட்சியாளர்கள், அதிகாரம் படைத்தவர்கள் சரியான மார்க்கத்தை போதிக்கக்கூடிய உலமாக்களுக்கு தொல்லை கொடுத்திருக்கிறார்கள், துன்பம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய உலமாக்கள், அந்த காலத்து உலமாக்கள்,
நாம் உதாரணத்துக்கு சொல்வது என்று சொன்னால், இமாம் அஹமது பின் ஹன்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்து அப்போது இருந்த ஆட்சியாளர்கள் மூலமாக அதிகமான துன்பங்களை, துயரங்களை, சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்கிறாங்க. என்ன, அவங்களுடைய காலத்தில் ஒரு தவறான கொள்கை முஸ்லிம்களுக்குள்ளே பரவுது. மோத்தசிலா என்கிற வழித்தவறிய கூட்டம், குர்ஆன் படைக்கப்பட்டது, குர்ஆன் அல்லாஹ்வுடைய சிஃபத்தாக, அல்லாஹ்வுடைய தன்மையாக இருக்கும் பொழுது அது படைக்கப்பட்டது என்கிற தவறான கொள்கையை இந்த மோத்தசிலா என்கிற கூட்டம் மக்களுக்கு மத்தியில் பரப்பியது. அதை அப்போது இருந்த ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கிட்டதுனால எல்லாரையுமே, மக்கள் எல்லாம் அந்த கருத்தை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு துன்புறுத்தி வலியுறுத்தினாங்க. அப்போது அறிஞர்கள் பல பேர் ஏற்றுக்கிறதுனால பல அறிஞர்களை துன்புறுத்தினாங்க, சித்திரவதை பண்ணாங்க. அப்போது அறிஞர்கள் பல பேர் வாயளவில் அந்த தப்பான கருத்தை சொன்னாங்க. ஆனால் இமாம் அஹமது பின் ஹன்பல் வாயளவில் கூட அவங்க அந்த தப்பான கருத்தை, குர்ஆன் படைக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த கருத்தை சொல்லலை. எவ்வளவோ துன்புறுத்தல், எவ்வளவோ சித்திரவதை, சாட்டை அடி கொடுத்தாங்க. அவர்களுடைய உடலெல்லாம் புண்ணாகி போனது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சாட்டை அடிகள் மூலமாக சிறையில் அடைத்தார்கள் வருஷக்கணக்கில். ஆனால் இமாம் அஹமது பின் ஹன்பல் அவர்கள் தங்களுடைய அந்த சரியான கொள்கையிலிருந்து, சத்திய கொள்கையிலிருந்து பின்வாங்கலை. எவ்வளவு சித்திரவதை பண்ணாலும் அவங்க அந்த தப்பான அந்த கொள்கையை அவங்க ஏற்றுக்கிறல. குர்ஆன் படைக்கப்பட்டது அல்ல, அல்லாஹ்வுடைய சிஃபத்து என்று சொல்வதில் உறுதியாக இருந்தாங்க. இப்படி அர்ப்பணிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருக்கணும். அது மாதிரி பணிவு இருக்க வேண்டும். மார்க்கத்தை கற்றறிந்த அறிஞர்கள் என்றால் அவர்களுக்கு கூடுதலான அந்தஸ்து சிறப்பு இருக்குது. அதே நேரத்தில் அவங்க வந்து மக்கள்கிட்ட பணிவோடு நடக்க வேண்டும். பணி உள்ளவர்களாக இருக்கணும். அந்த பணிவுடைய வெளிப்பாடு என்னன்னு சொன்னால், முக்கியமாக எவ்வளோ பெரிய அறிஞராக இருந்தாலும் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், மார்க்க சட்டத்திட்டங்கள்லேயே தெரியாமல் இருக்கலாம். ஓ ஃபோக்கு குல் இது இல்மின் அலீம், அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறது, ஒவ்வொரு அறிந்தவருக்கு மேலும் நன்கறிந்தவர் ஒருவர் இருப்பார் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறானே. அந்த அடிப்படையில் தனக்கும் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறத ஏற்றுக்கிறானே. தெரியாத விஷயத்தை தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னு சொன்னால், நடைமுறையில் தெரியாவிட்டால் கூட எதையாவது சொல்லி சமாளிக்கணும், எதையாவது சொல்லணும், பதிலுக்கு சொல்லி வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு, இது ஒரு பெரிய குறை, தெரியலைன்னா தெரியலைன்னு சொல்லணும் அப்படிங்கிறத இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், தெரியாத விஷயத்தை தெரியலைன்னு சொல்கிறது கூட ஒரு இல்மு தான், கல்வி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்ன மினல் இல்மி ஐயா கூட லிமாலா யாலமும் லா ஆலமும், ஒருவர் தனக்கு தெரியாத விஷயத்தை எனக்கு தெரியாது என்று சொல்வதும் ஒரு அறிவு தான், கல்வி அறிவு தான் என்று இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்போது பணிவு உள்ளவர் தான். ஒரு இடத்துல பல பேருக்கு முன்னாடி ஒரு ஆலிம்கிட்ட கேள்வி கேட்கப்படுதுன்னு சொன்னால், ஒரு பணிவு உள்ளவர் தான், எனக்கு இது தெரியலை, இதை பற்றி தெரியலை, நான் பார்த்து சொல்கிறேன், நான் வந்து கேட்டுட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி அவர் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதாவது பணிவு இல்லாதவர் நம்மளை பற்றி ஏதாவது குறையாக நினச்சிருவாங்களே என்று நினைக்கக்கூடிய ஒருத்தர் அப்போதைக்கு எதையாவது சொல்லி சமாளிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த தெரியாத விஷயத்தை தெரியலை என்று மக்களுக்கு முன்னிலையிலே சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த பண்பு, நமக்கு முன்னால் வாழ்ந்த சலஃபு சாலிஹீன்களாக இருந்த அந்த மூத்த இமாம்கள்கிட்ட அந்த தன்மை இருந்திருக்குது. உதாரணத்துக்கு ஒரு இமாம் மாலிக் பற்றி பரவலாக சொல்லப்படக்கூடிய ஒரு சம்பவம், அவங்களுடைய கல்வி சபையில் இருக்கும்போது வெளியூர்லேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறார். என்னை வந்து இன்ன ஊர்லேருந்து என்னை உங்கள்கிட்ட வந்து கேள்வி, இந்த விஷயமா மார்க்க சட்டத்தை கேட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்காக மக்கள் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்குறார். அப்படி கேள்வி கேட்கும்போது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, லா உஹ்சின், எனக்கு இது சரியாக தெரியாது, இது பற்றி எனக்கு சரியாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் பதில் சொன்னாங்களாம். அப்போ எவ்வளவோ தூரத்திலேருந்து வந்திருக்கிறாரு, அந்த வந்த நபர் கேட்குறாராம், நான் உங்கள்கிட்ட இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கிட்டு போய் மக்கள்கிட்ட சொல்லணும், எங்கள் ஊரில் போய் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பியிருக்காங்க, நான் வந்து கேட்குறேன்,
நான் எங்கள் ஊருக்கு போய் மக்கள்கிட்ட என்ன சொல்லுவேன், என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, நான் மாலிக் சொன்னேன்னு போய் சொல்லுங்கள், எனக்கு இந்த விஷயமா சரியாக தெரியாதுன்னு சொல்லி சொன்னேன்னு போய் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் பதில் சொன்னாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அறிஞர்கிட்ட மக்களுக்கு முன்னாடி கேள்வி கேட்கும்போது அதை ஏதாவது சொல்லி சமாளிக்கணும்னு நினைக்கிறவங்க தான், ஏதாவது ஒரு பதிலை சொல்லிடுறேன், அது தப்பாகவே இருந்தாலும் கூட ஒரு பதிலை சொல்லணும் அப்படிங்கிற அந்த நிலையில் இருக்கக்கூடியவர் தான், நிலையில் இருக்கக்கூடியவங்க பல பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக இந்த மாதிரியான நல்ல அறிஞர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் இருக்குன்னு, இதுக்கு மாற்றமாக அல்லாஹ்வை அஞ்சாத தன்மை, குறிப்பாக மார்க்கத்தை பேசுகிறதுல அல்லாஹ்வை அஞ்சாத தன்மை, பணிவு இல்லாமல் பெருமை அடிக்கக்கூடிய தன்மை, தெரியாத விஷயத்தை கூட துணிச்சலாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு பேணுதல் இல்லாமல் பேசக்கூடிய தன்மை இருந்தால் இது உலமா உசூவுடைய, அதாவது தீய உலமாக்களுடைய தன்மையாகத்தான் ஆகும். தீய உலமாக்கள் என்பவர்கள் இந்த துன்யாவுடைய உலக நோக்கத்தை, உலகத்துடைய லாபத்தை குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் அப்படிங்கிறத குர்ஆன் அல்லாஹு தஆலா கடுமையாக தாக்கி சொல்கிறான். நாம் ஒரு வசனம் பார்க்கணும் குர்ஆனில், சூரத்து தௌபாவில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன கதீரன் மினல் அஹ்பாரி வர் ருஹ்பானி லயாக்குலுன அம்வாலன் நாஸி பில் பாத்திலி வ யஸுதுன அன் சபீலில்லாஹ். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹு தஆலா மூமின்களே என்று கூப்பிடுகிறான், முஸ்லீம்களை தான் கூப்பிடுறான், இறை நம்பிக்கையாளர்கள்னு சொல்லி கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கிறத நம்ம கவனிக்கணும். இன்ன கதீரம் மின்னல் அஹ்பாரி ஒரு ருஹ்பானி, யூத அறிஞர்கள் பலரும், யூத அறிஞர்களில் அதிகமானவர்களும், அதுபோல சன்னியாசிகளில் கிறிஸ்தவர்களில் உள்ள அந்த துறவிகளில் அதிகமானவர்களும் மக்களுடைய செல்வங்களை அசத்தியமான முறையில் தவறான முறையில் சாப்பிடுகிறார்கள், அதோடு அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் தடுக்கிறார்கள், மக்களை தடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். இதில் நம்ம கவனிக்கணும், யூத அறிஞர்கள் தவறான முறையில் மக்களுடைய செல்வத்தை சாப்பிட்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையிலேருந்து தடுக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள்லையும் அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான். யாரை கூப்பிட்டு சொல்கிறான்னு சொன்னால் மூமீன்களை, இறை நம்பிக்கையாளர்கள்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டு சொல்கிறான். ஏன் சொல்கிறான் அல்லாஹு தஆலா இப்படி அப்படின்னு சொன்னால், மதத்தை கற்றவர்கள் மார்க்கத்தை கற்ற அறிஞர்கள் அறிஞர்களாக இருக்கிறாங்கிறதுனால நீங்கள் அவங்க விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்துடக்கூடாது. அறிஞர்கள்லேயும் தவறான பாதையில் போகிறவங்க, உலக லாபத்தை நோக்கமாக வச்சு செயல்படக்கூடியவங்க நிறைய இருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் அல்லாஹு தஆலா மூமின்களை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்மளை கூப்பிட்டு, யூத அறிஞர்கள் இந்த மாதிரி மக்களுடைய செல்வத்தை அநியாயமாக சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிறான். நாம் நடைமுறையில் பார்த்தோம்னு சொன்னாலும், நம்முடைய மார்க்கத்தில் நாம் நம்முடைய காலத்தில் உள்ள சூழ்நிலையை பார்க்கோம்னு சொன்னால், உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் சன்மார்க்க மேதைகள் அப்படிங்கிற அந்த பேரில் இருக்கக்கூடிய அந்த நபர்களை நாம் பார்க்கும்போது அதில் பல பேர் வந்து உலக நன்மைக்காக, உலக லாபத்துக்காக அவங்க மார்க்கத்தை ஒன்று நல்லா தெரிஞ்சதை மறைக்கிறது, சொல்லாமல் இருக்கிறது. தெளிவாக மார்க்கத்துக்கு விரோதமான காரியங்கள் நடக்கும்போது, குறிப்பாக மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய இணை வைப்பு காரியங்கள் நடக்கும்போது கூட அதை பார்த்துக்கிட்டு அங்கீகரிக்கக்கூடிய விதத்தில் நடந்துக்கிறது, அல்லது சில சமயங்களில் சில பேர் அதை ஆதரித்தே பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு 30-35 வருஷமாக நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த தௌஹீத், அதாவது ஓரிறை கொள்கையை தெளிவான முறையில் மக்களுக்கு பிரச்சாரம் செஞ்சு, அதாவது தீவிரமாக எல்லா காலத்திலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேருந்து இப்போ வர தௌஹீதுடைய பிரச்சாரம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் தொய்வு இருந்திருக்கலாம், 30-35 வருஷமாக அந்த தொய்வில் கொஞ்சம் கூடுதல் பலம் ஏற்பட்டு கொஞ்சம் தீவிரமாக இந்த ஓரிறை கொள்கை பிரச்சாரம் செய்யப்பட்டு நம்ம மக்கள்கிட்ட, முஸ்லீம்கள்கிட்ட இருந்த அந்த இணை வைப்பு காரியங்கள்லாம் ஒழிக்கப்பட்டுக்கிட்டு வர்ற நேரத்தில் இப்போ பார்த்தோம் சொன்னால், மீண்டும் அதிகமான இடங்களில் நல்லடியார்களுடைய கபர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கந்தூரி என்ற பெயரில் விசேஷங்கள் முன்னாடி இருந்ததை விட அதிகமாக விமரிசையாக நடத்தப்படுது.
மாத்திரமில்லை அங்கே போகக்கூடிய மக்கள் அந்த கபூரில் நின்று அந்த நல்லடியாட்ட துவா செய்கிறாங்க. துவா செய்கிறதுங்கிறது ஒரு வணக்கம் இல்லையா? அப்போ இறந்து போன நல்லடியாட்ட துவா செஞ்சா அல்லாவிடத்தில் செய்ய வேண்டிய ஒரு வணக்கத்தை இறந்து போன நல்லடியாட்ட செஞ்சிட்டாங்கங்கிற நிலை ஏற்படுமே, அப்போ அது ஒரு இணைவைப்பு காரியமாக ஆகுமே. இது தெரியாதா உலமாக்கன்று சொல்லிக்கொள்ளக்கூடியவங்களுக்கு? நாம் பார்த்தோம் சொன்னால் அந்த மாதிரியான நிகழ்வு நடக்கக்கூடிய இடத்திலேயே உலமாக்கல் என்று சொல்லப்படக்கூடியவங்க கலந்துக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம பார்த்தா நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான மதரசாக்களில், குறிப்பாக சொல்கிறேன் சொன்னால் பாக்கியாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரி, வேலூரில் இருக்கக்கூடிய பாக்கியாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரியில் பல ஆயிரக்கணக்கான ஆலிம்கள் உருவாகி வந்திருக்கிறாங்க. அந்த பாக்கியாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபத்துவாக்கள், மார்க்க தீர்ப்புகளில் இறந்து போன நல்லடியார்கள் அவுளியாக்களிடத்தில் பிரார்த்தனை செய்கிறதோ அல்லது அவர்களுக்காக நேர்ச்சி பண்ணுறதோ செஞ்சால் அது ஒரு இணை வைப்பு காரியம், அது ஒரு குஃபுரு காரியம் என்று ஃபத்துவாக்களில் சொல்லப்பட்டிருக்கு. பாக்கியாத்தின் ஃபத்துவா தொகுப்பு ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது. அது பாக்கியாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரி மூலமாக வெளியிடப்பட்டது. அந்த புத்தகத்தில் இந்த செய்தி, அதாவது சில ஃபத்துவாக்கள் அறிமுகத்துக்காக எழுதப்பட்டிருக்குது. அதில் அவுளியாக்களுக்காக நேர்ச்சியை வைக்கிறது சம்பந்தமாக என்ன மார்க்க தீர்ப்பு அப்படின்னு கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு இந்த பதில் சொல்லப்பட்டிருக்கு. நேர்ச்சை பண்ணால், இறந்து போன ஒருவருக்கு, அவர் நல்லடியாராக இருந்தாலும் அவருக்கு நேர்ச்சை பண்ணால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு வணக்கத்தை நல்லடியாருக்கு பண்ணதாக ஆகும். அப்படி ஆகும்போது அது குஃபுரு என்கிற அந்த செய்தி, அந்த தீர்ப்பை பாக்கியாத்து சாலிஹாத், வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரியுடைய அந்த ஃபத்துவாவில், அந்த உலமாக்கள் கொடுத்த ஃபத்துவாவில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த பழைய உலமாக்கள் அங்கே இருந்தவங்க கொடுத்த ஃபத்துவாவில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அது இன்றைக்கும் புத்தகத்தில் இருக்குது. ஆனால் அங்கேருந்து படிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய பாக்கவிக்கள், பாக்கவி ஆலிம்கள்லாம் இது மாதிரியான காரியங்கள் நடக்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சொல்லப்போனால் அதை ஆதரிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்போது இவர்கள் உலமாவு சாலிஹின்களில் வருவாங்களா அல்லது உலமாவு சூவில் வருவாங்களா? உலமாவு சூ கெட்ட ஆலிம்கள், தீய ஆலிம்கள் அப்படிங்கிற அந்த வகையில் தான் சேருவாங்கிறத நம்ம பார்க்குறோம். நாம் இந்த விஷயத்தில் பார்த்தோம்னு சொன்னால், கடந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகுது, முன்னாள் தமிழ்நாட்டுடைய ஜமாத்துல் உலமாவுடைய தலைவர் அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவங்க வாழக்கூடிய காலத்தில் இந்த மாதிரியான அனாச்சாரங்களை எதிர்த்தாங்க. எந்த அளவுக்குண்டா, நாங்கள் பாடங்களில் இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அனாச்சாரம் செய்யக்கூடியவங்களை, தர்காவில் போய் சிற்கான காரியங்கள், விதாத்தான காரியங்கள் செய்யக்கூடியவங்களை பற்றி சொல்லும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, பரேலவிகள், அவங்க பரேலவிகள், இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடக்கூடியவங்க, இந்த பரேலவிகளோட மார்க்கத்தில் எங்களுக்கு வந்து 70% கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் வஹாபிகளோட, வஹாபிகள்னு அவங்க சுட்டி காட்டுறது உண்மையான அகலு சுன்னா ஒரு ஜமாவை சேர்ந்த, அகலு சுன்னத் ஒரு ஜமாத்தை சேர்ந்த, தௌஹீதை சொல்லக்கூடிய அந்த மக்களை சொல்கிறாங்க வஹாபிங்கிற பேரில். அந்த வஹாபிகளோடு எங்களுக்கு 30% தான் கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் இந்த தர்காவில் வேண்டுதல் பண்ணுறாங்களே, துவாக்கள் செய்கிறாங்களே, தர்கா அனாச்சாரம் பண்ணுறாங்களே, அவங்களோட எங்களுக்கு 70% கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பாடம் நடத்தும்போதுலாம் இந்த அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட பாடம் படித்தவங்க கூட இன்றைக்கு பல பேர் அவங்க எந்த அனாச்சாரங்களை கண்டித்து பேசியிருக்காங்களோ அதையெல்லாம் எதிர்த்து ஃபத்வாக்கள் கொடுத்துருக்குறாங்களோ அதே காரியத்தில் பங்கு பெறக்கூடிய அல்லது அந்த காரியங்களை பார்த்து அங்கீகரிக்கிற விதத்தில் மௌனமாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொன்னால் அங்கே வந்து நம்முடைய உலக லாபம் நமக்கு கிடைக்காமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக அதை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லாமல் இருக்கக்கூடிய அல்லது மறைக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். இவங்கள்லாம் உலமா உசு தீய உலமாக்கல்ல வருவாங்க. அது மாதிரி நாம் இன்னொரு பிரிவை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவாக சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த கொள்கையை அந்த கொள்கையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் செய்யக்கூடிய பல பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க சரியான தௌஹீத், சரியான குர்ஆன் சுன்னாவுடைய அந்த பாதையிலிருந்து தடம் புரண்டு போயிருக்கிறத நாம் பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்களை அறிவுக்கு முரண்படுது, குர்ஆனுக்கு முரண்படுது என்கிற
அந்த ஒரு தப்பான வாதத்தை வச்சு மறுக்கக்கூடிய ஹதீஸ்களையே, ஆதாரபூர்வமான ஹதீஸையும் மறுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய அதாவது அவங்க ஒரு சரியான நிலைப்பாட்டு அடிப்படையில் தான் உண்மையாக அவங்க மனப்பூர்வமாக தான் அந்த கொள்கையை சொல்கிறாங்கன்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா அவங்க அந்த கொள்கையை வந்து தவறுன்னு சுட்டி காட்டப்படும்போது அதுலேருந்து அதில் வந்து அவங்க பிடிவாதமாக போகிறத நம்ம பார்க்குறோம், தவறுன்னு தெரிஞ்சும் கூட. உதாரணத்துக்கு சிஹிர் என்கிற சூனியம் செய்யப்பட்டால் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற அந்த செய்தியை சொல்லக்கூடிய ஹதீஸை மறுக்கிறாங்க சில பேர். குர்ஆன் ஹதீஸை பிரச்சாரம் செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆளுங்கிற பேரில் இருக்கக்கூடியவங்களை மறுக்கிறாங்க. இப்போது அவங்க சொன்ன காரணம் என்னன்னு சொன்னால், மறுக்கிறதுக்கு சொன்ன காரணங்களில் முக்கியமாக ஒன்று, ஒரு மனிதன் மேலே இன்னொரு மனிதன் தாக்கம் ஏற்படுத்துன்னு சொன்னால், பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொன்னால், அது நேரடியாக ஒரு சாதனம் இருக்கணும், சாதனத்தின் மூலமாக தான் பாதிப்பு ஏற்படுத்த முடியும். எங்கேயோ ஒருத்தர் இருந்துக்கிட்டு இன்னொரு இடத்துல இருந்துக்கிட்டு எந்த சாதனமும் இல்லாமல் இன்னொரு மனுஷன் மேலே பாதிப்பை ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறத ஒரு அறிவுபூர்வமான வாதம்னு வச்சாங்க. அப்போது நான் ஒரு கேள்வி கேட்டேன், அப்படின்னா நம்ம எல்லோருமே, நீங்களும் நானும் எல்லோருமே இன்னொரு விஷயம், இது மாதிரியான ஒரு விஷயத்தை நம்புகிறோம். அதாவது கண் திருஷ்டி சத்தியமானது, உண்மையானது அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சலாசனம் சொல்லியிருக்கிறாங்க. கண் திருஷ்டி மூலமாக பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற அந்த ஹதீஸை நீங்களும் நம்புகிறீங்க, நானும் நம்புகிறேன். அந்த ஹதீஸைலாம் அவங்கள அப்போது மறுக்கலாம் அவங்க, அப்போ நம்புகிறோம் இல்லையா? அப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால், நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சாதனத்தின் மூலமாக ஒரு தாக்கம் ஏற்படுது. ஆக நம்மளால் புரிஞ்சிக்கிற முடியாட்டிலும் கூட நாம் கண் திருஷ்டியிலான தாக்கம் ஏற்படுதுன்னு நம்புகிறோம் இல்லையா அப்படிங்கும்போது, இதுக்கும் அதே மாதிரியான நம்மளால் பார்க்க முடியாத ஏதோ ஒரு காரணத்தினால தாக்கம் ஏற்படுதுன்னு நம்பணும் அப்படின்ட்டு நான் வந்து இதை நம்புகிற மாதிரி தானே அதையும் நம்பணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், அப்படின்னா இந்த ஹதீஸை நம்பிக்கிட்டு இருந்தவங்க, அதாவது கண் திருஷ்டி உண்மையானதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தா அந்த ஹதீஸை நம்பிக்கிட்டு இருந்தவங்க அந்த ஹதீஸையும் நாங்கள் மறுக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கேள்வி கேட்ட பிறகு தான் அந்த ஹதீஸை நம்பிக்கிட்டு இருந்தவங்க, அதை மறுக்காமல் இருந்தவங்க அதை மறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது குர்ஆன் ஹதீஸை பிரச்சாரம் செய்யக்கூடியவங்க, குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்படுறத அப்படியே ஏற்றுக்கிறேன்னு, குர்ஆன் ஹதீஸை நாம் செயல்படுத்தணும், அப்படியே சொல்லப்படுறத அப்படியே நம்பணுன்னு சொல்லக்கூடியவங்க இந்த மாதிரியான நடைமுறையை பின்பற்றுவாங்களா? தான் சொன்ன ஒரு கருத்து, ஹதீஸை மறுத்து சொன்ன கருத்து தப்புன்னு புரிஞ்சிருச்சு, ஏன்னா வேறு ஹதீஸில் இது மாதிரியான செய்தி சொல்லப்பட்டிருக்குது, அப்போ என்னுடைய வாதம் தவறுன்னு தெரிஞ்சவுடனே ஹதீஸின் மூலமாக இன்னொரு ஹதீஸின் மூலமாக தவறு நிரூபித்த உடனே உடனே ஏற்றுக்கிறத்தானே செய்யணும். அப்போ அந்த ஹதீஸையும் நான் மறுப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு மார்க்க பேணுதல் உள்ள ஒரு உண்மையான மார்க்க அறிஞர். அல்லாஹ் சொல்கிறானே, அல்லாவை நம்ப, அதாவது அஞ்சக்கூடியவர்கள் அடியார்களில் அல்லாவை அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்கள் தான் என்று சொல்கிறான, அந்த அச்சமுள்ளவர்களாக இருக்க முடியுமா என்றால், அவர்கள் அச்சமுள்ளவர்களாக இருந்தால் ஆதாரங்கள் தங்களுடைய கருத்துக்கு மாற்றமாக எதிராக ஆதாரம் காட்டப்படும் போது ஏற்றுக்கிடுவாங்க. நாம் இப்படி பார்த்தோம்னு சொன்னால், மார்க்கத்தில் பலவிதமான தெளிவான ஆதாரங்களை மறுத்து கொண்டிருக்கக்கூடிய தங்களுடைய சிற்றறிவு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதை மறுக்கக்கூடிய மார்க்கத்துடைய ஆதாரங்களை கிண்டல் செய்து பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு ஹதீஸ்களை அதிகமாக மறுக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி பேசும்போது சுய அறிவை பயன்படுத்தி அதில் சுய கருத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக அன்புக்குரியவர்களை, நாம் இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தோம்னு சொன்னால், மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ரெண்டு விதமாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வை, அதாவது அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களா என்பது தெரியாவிட்டால் கூட, அவர்கள் மார்க்கத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியாக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற அந்த பேணுதல் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், பணிவு உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆதாரம் சொல்லப்பட்டால், அவங்க சொன்ன கருத்து தப்புங்கிறதுக்கு ஆதாரம் சொல்லப்பட்டால் உடனடியாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் தங்களை திருத்தி கொள்ளக்கூடிய உலமாக்கள் இருக்கிறாங்க, பணி உள்ள உலமாக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் உலமாவு சாலிஹூன், நல்ல உலமாக்களாக இருக்கிறார்கள். இவர்கள்தான் அறிஞர்கள்.
ஆனால் உலமாக்கள் மார்க்க அறிவை கற்றுக்கொண்டவர்கள் குரானை நன்றாக படித்திருக்கிறார்கள், குரானுடைய அறிவு நிறைய இருக்கிறது, ஹதீஸுடைய அறிவு நிறைய இருக்கிறது, ஆனால் அவங்க அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய பேணுதல் இல்லாமல், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல், தங்களுடைய புத்திக்கு எது தோன்றுகிறதோ அதை மார்க்கமாக சொல்லக்கூடிய ஒரு அபாயகரமான நிலையில் இருக்கிறத நாம் இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த அறிஞர்கள் என்கிற பேரில் இருக்கக்கூடியவங்களை பார்க்குறோம். இந்த ரெண்டாவது வகை அறிவீனர்களாக அவர்கள் நிறைய குரான் ஆயத்துகளுடைய விளக்கம் தெரிஞ்சிருந்தாலும், ஹதீஸ்களை பற்றி நிறைய தெரிஞ்சிருந்தாலும் கூட, அவர்கள் அறிஞர்கள் அப்படிங்கிற அந்த பட்டம் பெற்றிருந்தால் கூட அறிவீனர்களாக, ஏன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் பேணுதல் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக பேசக்கூடிய ஒரு நிலைக்கு போய்விட்டார்கள். நாம் பார்த்தோம் சொன்னால் சஹாபாக்கள் காலத்திலேயே இந்த மாதிரியான நிலை ஏற்பட்டிருக்குது. சஹாபாக்கள் காலத்திலேயே சஹாபாக்களுக்கு எதிராக, சஹாபாக்கள்கிட்டயே மார்க்கத்தை படிச்சுட்டு அந்த சஹாபாக்களுக்கு எதிராக சஹாபாக்கள் வழிகட்டு விட்டார்கள் என்று சொன்ன ஒரு கூட்டம் அப்போதே உருவானது. சஹாபாக்களுக்கு எதிராகவே பல்லாயிரக்கணக்கான மக்களை தங்களுக்கு பின்னாடி திரட்டிக்கிட்டு சஹாபாக்களை எதிர்த்து வாளேந்தி போர் செஞ்சாங்க, பல நூற்றுக்கணக்கான சஹாபாக்களை கொன்று குவிச்சாங்க. யாருன்னு சொன்னால் சஹாபாக்கள்கிட்டயே பாடம் படித்த, சஹாபாக்கள் மூலமாக குரான் ஹதீஸை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கூட்டம், அந்த கூட்டம் தான் ஹாரிஜியாக்கள் கூட்டம்னு சொல்லப்படுது. ஆக அந்த காலத்திலேயே இப்படி மார்க்கத்தை கற்றுக்கொண்டு, அந்த ஹாரிஜியாக்களை பற்றி சொல்லும்போது குர்ஆன் எப்போதும் குர்ஆனோடு இருப்பார்கள், குர்ஆனுடைய கல்வியை கற்றவர்களாக இருந்தார்கள் நிறைய பேர். அப்படி இருந்தும் கூட அவங்க இந்த குர்ஆனை புரிய வேண்டிய விதத்தில் புரியாதனால, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வரம்பு மீறி போனதுனால சஹாபாக்களை எதிர்த்து அவங்க அரசியல் பண்ணாங்க, சஹாபாக்களை கொன்று குவிச்சாங்க, சஹாபாக்களும் அவங்கள எடுத்து போர் செஞ்சாங்க, ஒடுக்குனாங்க. ஆனாலும் கூட அவங்க சஹாபாக்கள்கிட்டருந்து தப்பிச்சு போய் நிறைய பகுதிகளில் வழிகேட்டை பரப்புனாங்க அப்படிங்கிற அந்த செய்தியெல்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆக அந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வர இந்த மாதிரி மார்க்கத்தை கற்றறிந்தவர்கள், அறிஞர்கள் என்கிற பெயரில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ரெண்டு விதமாகவும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையாகவே அறிஞர்களாக இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. நாம் அந்த மாதிரியான குரான் ஹதீஸை உள்ளது உள்ளபடி சொல்லக்கூடிய பேணுதலாக இருக்கக்கூடிய அந்த அறிஞர்களை அறிஞர்கள் என்று ஏற்று அவர்களுடைய அந்த அறிவுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களோடு இணைந்திருக்க வேண்டும். யார் தான் தோன்றித்தனமாக அவர்கள் விரும்பினால் ஒரு ஹதீஸை மறுக்கிறது, ஒரு ஹதீஸ் அவர்களுடைய அறிவுக்கு ஒத்து வரவில்லை என்று சொன்னால் அதை குறை சொல்வது, அந்த ஹதீஸ்களை கிண்டல் செய்கிற அளவுக்கு, கிண்டல் செய்து பேசுகிற அளவிற்கு அவருடைய மார்க்க பேணுதல் இல்லாத அந்த நிலை மாறி இருக்கிறத நாம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட உலமா உசு என்கிற அந்த தீய உலமாக்களை நாம் புறக்கணிக்கணும், அவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த தீய உலமாக்களுடைய தீங்கிலிருந்து, கெடுதலிலிருந்து இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பாதுகாப்பானாக. நல்ல உலமாக்களை அல்லாஹு தஆலா அதிகமாக ஆக்கி இந்த சமுதாயம் சீரான பாதையில் நடைபோடுவதற்கு நல்லுதவி செய்வானாக என்று பிரார்த்தித்து முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.